நிலவுகின்ற குடிநீர் பிரச்சனை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. பருவமழை பொய்த்ததன் விளைவாக, இயற்கை பொய்த்ததன் விளைவாக நமக்கு மழைப்பொழிவு குறைவாக இருந்த காரணத்தினாலே ஒரு சில இடங்களிலே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அந்த தட்டுப்பாடை போக்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக சராசரியாக பெய்ய வேண்டிய மழையினுடைய அளவு மிக குறைவாக பெய்திருக்கின்றது. இதனால் தான் நிலத்தடி நீர் குறைந்திருக்கின்றது. நிலத்தடி நீர் குறைந்த காரணத்தினாலே சென்னை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ வாட்டர் சென்னை மாநகர மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தினந்தோறும் 525 எம்எல்டி தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய 4 ஏரியிலுமே இன்றைக்கு வறண்ட நிலையில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 4 ஏரியிலுமே வறண்ட நிலையில் இருக்கின்றது. இதே காலகட்டத்தில் 2018 ஆண்டு 3 டீம்ஸ் தண்ணீர் இருப்பு இருந்தது. தற்போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட பூண்டி ஏரியிலும் சோழாவளம் ஏரி, செங்குன்றம், செம்பரம்பாக்கம் 4 ஏரியிலிருந்து சென்னை மாநகர மக்களுக்கு நாம் குடிநீர் வழங்கி வந்தோம். அந்த 4 ஏரியுமே பருவமழை பொய்த்ததின் விளைவாக இன்றைக்கு ஏரி வறண்டு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் கூட சென்னை மாநகர மக்களுக்கு தேவையான குடிநீரை அரசு பல வழியிலும் கையாண்டு தடையில்லாமல் இன்றைக்கு ஓரளவு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கடல் நீர் குடிநீர் திட்டத்தின் கீழ் 200 எம்எல்டி தண்ணீரும், அதே போல் நிலத்தடி நீரை பயன்படுத்தி குடிநீரை பெற்று குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை சுற்றில் உள்ள குவாரிகளிலிருந்து தண்ணீரை எடுத்து சென்னை மாநகர மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. என்று சொன்னால் மழை பொய்த்ததின் காரணமாக நமக்கு ஏரியில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் இந்த நீரையெல்லாம் பயன்படுத்தித்தான் சென்னை மாநகர மக்களுக்கு தண்ணீரை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஜோலார்பேட்டையிலிருந்து ரயில் மூலமாக சென்னைக்கு தண்ணீரை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு ஆலோசனைக்கப்பட்டிருக்கின்றன. தினந்தோறும் 10 எம்எல்டி தண்ணீர் சென்னைக்கு கொண்டு வருவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கின்றது. அதற்காக 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 6 மாத காலத்திற்கு தினந்தோறும் 10 எம்எல்டி தண்ணீர் ரயில் மூலமாக சென்னைக்கு கொண்டு வர அரசு திட்டமிட்டு செயல்படுத்த இருக்கின்றது. அதே போல் வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்திற்கு முன்பு மேட்டூர் அணையிலிருந்து வீராணத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு தண்ணீரை தேக்கி வைத்து அதையும் இன்றைக்கு சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீராக பயன்படுத்தி வருகின்றோம். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு அரசு துரித நடவடிக்கை எடுத்து வேகமாக மக்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணீரை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணீரை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜோனலுக்கும் உயர் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அந்த அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஜோனல் பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து எங்கெங்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை இருக்குது என்று கருதுகின்றார்களோ அங்கெல்லாம் கூடுதல் லாரிகளை இயக்கி அந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாமல் குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூட்டத்திலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்படுகின்றது. தினந்தோறும் இன்றைக்கு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 9800 லாரி நடைகள் இன்றைக்கு லாரி நடைகள் மூலமாக குடிநீர் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. 800 லாரிகள் வழியாக இந்த தண்ணீரை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு கிருஷ்ணா நீரும் நமக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு பொன்முனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரில் உருவாக்கப்பட்ட திட்டம் சென்னை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திட்டத்தை உருவாக்கினார்கள். ஆனால் நமக்கு இந்த ஆண்டு 2 டீம்ஸ் தண்ணி தான் கிடைத்தது. ஆனால் நமக்கு 12 டீம்ஸ் தண்ணி கிருஷ்ணா நதி கிடைக்க வேண்டும்.
ஆனால் ஆந்திர அரசு நமக்கு ரெண்டு டிஎம்சி தண்ணீர் தான் வழங்கினார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது கண்டலேறு அணையில் 4 டிஎம்சி தண்ணி தான் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 8 டிஎம்சி தண்ணி இருந்தால் தான் அந்த கால்வாய் மூலமாக இந்த கிருஷ்ணா நதி நீரை நாம் பெற முடியும். அங்கிருந்து நமக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதே போல் கிராமப்புற பகுதிக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்கேயும் தண்ணீர் இல்லை என்ற சூழ்நிலை இல்லாத அளவிற்கு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாகவே ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 31/1/2019 அன்று என் தலைமையில் மூத்த அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர்கள் மற்றும் சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடைய கூட்டத்தை கூட்டி வறட்சி ஏற்பட்டால் அல்லது பருவமழை பொய்த்தால் மக்களுக்கு தேவையான குடிநீரை தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கி அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் உத்தரவு வழங்கி அதுக்கு தேவையான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆலோசனை வழங்கப்பட்டது. பிறகு தேர்தல் வந்துவிட்டது. கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுனால அரசு நாங்கள் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்பொழுது நாங்கள் என்னென்ன ஆலோசனை வழங்கினோமோ அந்த ஆலோசனைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் குடிநீர் வழியாக அதிகாரிகளும் செயல்பட்டு மக்களுக்கு தேவையான குடிநீரை வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை 29/5 தேர்தல் முடிந்த பிறகு, கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிந்த பிறகு 29/5/2019 அன்று என் தலைமையிலே மூத்த அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள், சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள், தலைமைச் செயலாளர் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. எங்கெங்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை இருக்கிறதோ அங்கே எல்லாம் தடையில்லாமல் மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து அதற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டு அதன் வாயிலாக அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தேவையான குடிநீரை வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் இன்றைக்கி சென்னை மாநகர்களுக்கு இன்றைக்கு குடிநீர் வழங்குவதற்காக சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கல்வி நீர் வாரியத்திற்கு 158.42 கோடி ரூபாயும், நகரம் மற்றும் கிராமப்புற பகுதியில் குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் வாரியத்திற்கு 36 கோடியும், நகராட்சி நிர்வாகத்திற்கு 56 கோடியும், பேரூராட்சி துறைக்கு 16.32 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த குடிநீர் பிரச்சனையை போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் குடிநீர் வழங்குவதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகளெல்லாம் நீங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அதேபோல் தலைமைச் செயலாளருடைய தலைமையில் 1/4/2019, 15/4/2019, 6/5/2019, 25/2019, 10/2019 தேதியில் உயர் அதிகாரிகளை அழைத்து சம்மந்தப்பட்ட குடிநீர் வடிகால் வாரியத்துறை அதிகாரிகளும் அழைத்து பேசி அதற்கு குடிநீர் பிரச்சனையை தீர்வுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களும் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நம்முடைய அரசு எடுத்த நடவடிக்கை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறார். சோழார்பட்டையிலிருந்து ஏற்கனவே திட்டம் தீட்டப்பட்டு பல்வேறு இடங்களிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அங்கே சேமித்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே ஏற்கனவே திட்டம் தீட்டப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆமாம், முடிவு எடுத்திருக்கா. என் நேற்று எனக்கு உடல்நிலை சரியானதுனால நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுனால ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சர் உங்களுக்கு பத்திரிக்கை வேல் சார் தினம் வந்து 2 MLD தண்ணி தர்றாங்க. தினம் இல்லை, ஒரு நாளைக்கு தான் தருதா சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு நம்முடைய கேரளா முதலமைச்சர் மானு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் 2 MLD தண்ணீர் இருந்து போதாது. நாமளே வந்து 525 MLD தண்ணி நம்ம தினந்தோறும் தந்துட்டுருக்கிறோம். தினந்தோறும் 2 MLD தண்ணீர் தந்தால் நமக்கு நல்லா சாதகமாக இருக்கும், நன்மை பயக்கும் மக்களுக்கு. இனிமேல் தான் கடிதம் எழுத வேண்டும். அவர்கள் தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள், அதை வரவேற்கிறோம். இருந்தாலும் தினந்தோறும் 2 MLD தண்ணீர் கொடுத்தால் மக்களுக்கு ஓரளவுக்கு தண்ணீர் கிடைக்க ஒரு வாய்ப்பாக ஏற்படும். அதாவது நீர்நிலை சென்னை பொறுத்த வரைக்கும் 4 ஏரிகள் இருக்குன்னு, பூண்டி, சோழவரம், செங்குன்றம், செம்பரம்பாக்கம். இந்த 4 ஏரிகளும் ரெவின்யூ மாடலில், அதாவது அரசுக்கு வருவாய் கிடைக்கின்ற விதமாக டெண்டர் விடப்பட்டு 3 ஏரிகளுடைய பணி துவங்கப்பட்டு விட்டது. 1 ஏரி பூண்டியில் நீதிமன்றத்துக்கு தனியார் ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கு போனதுனால பொல்யூஷன்லேருந்து சுற்றுச்சூழல்லிருந்து அனுமதி பெற வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தனால சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று தான் அங்கே பூண்டி ஏரியில் நாம் தூர் வார முடியும். எல்லாமே ரெவின்யூ மாடலில் டெண்டர் விட்டு அந்த வருமானத்தை அங்கே இருக்கின்ற ஏரிகள் புனரமைக்கப்பதற்காக பயன்படுத்தப்படும். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்பு பொதுப்பணித்துறைகளில் 39,202 ஏரிகள் இருக்கணும். இதில் பொதுப்பணித்துறைக்கு மட்டும் 14,000 ஏரிகள் இருக்கணும். இந்த 14,000 ஏரிகளும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக படிப்படியாக தூர்வாரி
பெய்கின்ற மழைநீர் பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு கொள்ளளவை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதற்கட்டமாக பரிச்சாத்த முறையிலே 100 கோடி ரூபாய் ஒதுக்கணும். 2014 1519 ஏரிகள் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் 1513 ஏரிகள் அதில் நிறைவு பெற்றுக்கின்றன. அதேபோல் 2018-19 1511 ஏரிகள் 331.68 கோடி ரூபாயில் குடிமராமத்து திட்டத்தின் பணிகள் மூலமாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 90% பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. எஞ்சி 10% பணிகள் பல்வேறு நிலையில் இருக்கின்றன. இந்த ஆண்டு 2019-2020 1829 ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்காக சுமார் 499.9868 கோடி ரூபாய் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை முழுக்க முழுக்க விவசாயிகளே பயன்படுத்தியிருக்கிறோம். இதுக்கு டெண்டரே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா குடிமராமத்து திட்டத்து பணியில் 10% விவசாயியுடைய பங்களிப்பு, 90% அரசாங்கம் கொடுக்குது. முழுக்க அந்த ஏரிகளுக்கு என்ன சீரமைக்கிறதுக்கு தேவையானோ அத்தனை நிதியும் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அவர்களாகவே இதில் எடுக்கின்ற பொழுது அந்த வண்டல் மண்ணை அந்த நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகிறாங்க. மற்ற மண்ணை அந்த கரையை பலப்படுத்துவாங்க, பரத்தை வாய்க்கால் சுத்தப்படுத்துவாங்க, உபரி நீர் வெளியேறுகிற கால்வாய் சுத்தப்படுவோம், மதகை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த பாசன விவசாய குழுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த பாசன விவசாய குழுனா அந்த ஏரியில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் எல்லாம் அங்கத்தினராக இருந்து குழு அமைக்கப்பட்டு அவைய அந்த குழு தான் இந்த பணத்தை கொடுத்து தூர்வாரும். இது முழுக்க முழுக்க விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக விவசாயிகளே இதில் முன்னிறுத்தி இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம். இது தவறான செய்தி. உங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்குது அப்படி தான் எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கும். இது என்னமோ ஊருக்கு அவருக்கெல்லாம் தனியாக பிரித்து பார்க்கணும். இதை தனியாக பாருங்க எல்லாம் இது தவறான, இது தவறான செய்தி. இன்றைக்கு நேரத்தில் இது எல்லா காலத்திலையுமே என்றைக்கு அமைச்சர்லேருந்து அந்த காலத்திலிருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லா அமைச்சருக்கும் அமைச்சருக்கு மட்டும் இல்லை, அமைச்சர் வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறாங்க, மற்றவங்களா இருக்கிறாங்க. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் இந்த 2 மாசமாக இருக்கிறேன். நான் 2 மாசத்துக்கு 2 லாரி தண்ணியை செலவழிக்கிறேன். அது நீ தவறான கருத்து. ஏன்னா எங்கள் வீட்டில் பல ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஒரு முதலமைச்சரோட அமைச்சரோட பல ஊழியர் இருக்கிறாங்க, பல விஸ்டேஸ் வந்து தங்குறாங்க, பல விஸ்டேஸ் வந்து குடிக்கிறதுக்கு இருக்காங்க. சிலதெல்லாம் நாங்களாம் வந்து சாப்பாடெல்லாம் வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு உணவுலாம் கொடுத்துட்டுருக்குறேன். வீட்டில்னு பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரிகள் போக்குவரத்து மற்றவர்கள் வர விஸ்டேஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் தண்ணி பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஆளுக்கு 2 லாரி செலவு பண்ண முடியுமா? நீங்களே மனசாட்சி பிடிச்சி சொல்லுங்கள். இப்போ 2 மாதமாக இந்த தண்ணி நாங்கள் என்ன வெளியேற்றியே போக முடியும் சொல்லுங்கள். இது தவறான செய்தி. ஆக நீங்கள் மனசாட்சி பிடி கேட்கணும். நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர் இருக்கிறீங்க. பத்திரிக்கை என்பது மிகப்பெரிய தர்மம். இது கடுமையான வறட்சி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அரசாங்கம் எவ்வளோ செயல்பட்டு கொண்டிருக்கணும் நன்றாக தெரியும். மழை பொழிஞ்சு மழை பருவமழை பொய்த்து விட்டது, இயற்கை பொய்த்து விட்டது. இந்த காலகட்டத்தில் கூட நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய 4 ஏரி தான், பூண்டி, செம்பரம்பாக்கம், சோழவரம், செங்குன்றம், 4 ஏரியுமே வறண்டு போச்சு. இந்த வறட்சியான நிலையில் கூட நாங்கள் மக்களுக்கு தேவையான, அதுக்கு நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இன்றைக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நல்ல செய்தியை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே ஒரு தவறான செய்தி. இப்போ அமைச்சர் நீங்கள் ஒன்றும் வேணாம், அமைச்சர் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். என் வீட்டை நான் எடுத்துக்கிட்டேன். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 மாதமாக ஊருக்கு போயிட்டாங்க, இப்போ தான் முந்தா நாள் தான் வந்தாங்க. 2 மாதமாக நான் ஒரு ஆள் எத்தனை ஒரு 4 2 பேக்கெட் தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். நான் 4 லிட்டர் தண்ணி குடிப்பேன். ஏன் மீது என்ன தள்ளியிட நானே முழுகிட்டு இருக்கிறேன். 2 லாரி தண்ணியா இல்லை? நீங்கள் பத்திரிக்கையாளர் பார், எங்கள் விட பல இடத்துக்கு போகிறீங்க வர்றீங்க. ஒரு என்னது நாட்டு நிலைமையை நீங்கள் அறிஞ்சு நீங்கள் பேசுனா பரவாயில்ல. ஏன்னா ஒரு முதலமைச்சர்னா ஒரு அமைச்சர்னா பல பேர் வந்துட்டு போகிற இடம் எல்லாத்துக்கும் நாங்கள் வர்றவங்களுக்குலாம் விசேஷத்துக்கு தண்ணி கொடுக்கணும் பண்ணணும். அது மாதிரி அதிகாரிகள் இருக்கிறாங்க, உங்களை போல பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறாங்க, அவர்களாம் நான் கொடுக்கணும்ல. இன்றைக்கி என்னமையா அட முதலமைச்சர் வீட்டுக்கு போனால் ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்குன்னு சொல்லுவீங்க, வெளியில் போய் ஒரு டீ கூட கொடுக்குன்னு சொல்லுவீங்க. அதேபோல் இன்னைக்கு அதேபோல் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து நமக்கு முல்லை பெரியார் அணை, முல்லை பெரியார் அணையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்க ஒரே சொல்லிடுறேன். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்தது. 142 அடி நம்ம தேக்கிட்டோம். 152 அடி தேக்குவதற்கு அணையை பலப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சு. அந்த அணை பல இருக்குதா, உறுதி இருக்குதா, அந்த தன்மை எழுதி குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு பல முறை பரிசோதித்து அணை
வலிமையாக இருக்குது, உறுதியாக இருக்குது என்று அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறார். அந்த அறிக்கையின்படி மாண்பு அம்மாவுடைய அரசு 7.85 கோடி ரூபாயில் 3 ஆண்டுகள் முன்பே நாங்கள் டெண்டர் விட்டு அந்த பணியெல்லாம் துவக்கணும். ஆனால் கேரள அரசு அந்த பணி துவங்குவதற்கு பல்வேறு முட்டுக்கட்டைகள் போட்டாங்க. அங்கே மெட்டீரியலாக எடுத்து போக முடியல, மணல் எடுத்து போக முடியல, ஜல்லி எடுத்து போக முடியல, வேலையாட்கள் போக முடியல, அது இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. ஆகவே கேரள மாண்பு கேரள முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒத்துழைப்பை கொடுத்து உச்சநீதிமன்ற அழுத்தின் தீர்ப்பின்படி இன்றைக்கு ஒவ்வொரு சொட்டு நீரும் நமக்கு தேவைப்படுது. ஆகவே இன்றைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் 142-152 அடி தேக்குவதற்கு அவர் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் தமிழ்நாட்டுக்கு கடுமையான பிரச்சனை இருக்கின்றது. 5 மாவட்ட மக்கள் அதில் பயன்படுறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் இப்படி சிவகங்கை 5 மாவட்ட மக்கள் அந்த முல்லை பெரியார் அணையில் இருக்கின்ற நீரை வைத்துத்தான் அவருடைய வாழ்க்கை ஆதாரமே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாண்புமிகு கேரள முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அரசு உரிய வழிகாட்டியின்படி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, அது மட்டும் இல்லாமல் இடைமலையாறு திட்டம் அது கேரளாவில் நடைபெற்றுள்ளது. அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு முழுமை அடைந்தால்தான் நாம் ஆனைமலையாறு நீராறு நல்லாறு திட்டத்தை நம்ம துவக்க முடியும். ஆகவே அதற்கு அவர்கள் முழுவதும் ஏறக்குறைய முடித்து விட்டார்கள். அந்த இடைமலையாறு திட்டத்தை முழு பணியும் நிறைவேற்றப்பட்டதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த திட்டத்தை முடிவு பெற்றதற்காக NOC அதாவது தடையிலா சான்றிதழ் கேரள அரசு வழங்கினால்தான் ஆனைமலையாறு நீராறு நல்லாறு திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தி நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய குடிமக்களுக்கும் குடியிருக்கும் தேவையான நீர் கிடைக்கும். இந்த நீரெல்லாம் உபரியாக போய் கடலில் கலக்குது. அது இப்படி கடலில் கலக்கின்ற நீரை தேக்கி வைப்பதற்கு கேரள அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன், இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், மேகதாது பற்றி சொன்னார்கள், மேகதாது அணை கட்டுவதை பற்றி சொன்னார்கள். நடந்து முடிந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய பாரத பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தி அவர்களை அறிவித்து அதற்காக பிரச்சாரம் செய்து வாக்குகளும் சேகரித்தார். அவர் அறிவித்த பாரத பிரதமர் வேட்பாளர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்தில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த தேர்தல் மூலமாக நடைபெற்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அமைகின்ற பொழுது முதல் வேளையாக காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதனை கட்டப்படும், காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்று கருத்தை கர்நாடகத்தில் பேசியிருக்கார். இதற்கு ஸ்டாலினுடைய பதில் என்ன என்று பல கூட்டங்களில் நான் தேர்தல் நேரத்திலே கேட்டேன், இதுவரைக்கும் விடை கிடைக்கவில்லை. ஆகவே தமிழகத்திலே அவர் சொன்ன மாதிரி மேகதாதனை கட்டப்பட்டால், காவிரி மேலாண்மை கலைக்கப்பட்டால் தமிழகம் பாலைவனமாகிவிடும், அதற்கு பதில் என்ன சொல்லப்போகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள்? அதேபோல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நண்பர்களையும் கேட்கின்றேன், மத்தியில் அவர்கள் ஆட்சி இருந்தது அப்பொழுதும் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் கிடைக்கப்பெறவில்லை, இப்பொழுது கர்நாடகத்திலே அவருடைய கூட்டாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் மரியாதைக்குரிய பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் என்று கருதுகிறேன், அவர் அமைச்சராக இருக்கின்றார். அவர்தான் அங்கே மேகதாதனை கட்டப்படும் என்ற செய்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவரிடத்தில் வற்புறுத்தி சொல்லி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நபர்களும் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இது மிகப்பெரிய பிரச்சனை எழுது. ஏற்கனவே நமக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கூட ஆணையத்தின் மூலமாக நமக்கு 9.19 TBC தண்ணீர் இந்த மாதம் திறக்கப்பட வேண்டும், அதில் திறக்க மறுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மேகதாது அணை ஒன்று கட்டப்பட்டு விட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்துக்கு கிடைக்காது. ஆகவே அதுவும் ஒன்று சொன்னார் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள், ஏன் முதலமைச்சரை சந்தித்து கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து ஏன் தண்ணீரை கேட்கலின்னு சொன்னார். ஏற்கனவே கடந்த ஆண்டு சீதாராமய்யா அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே முதலமைச்சராக இருந்தார், குடிப்பதற்கு 2 TBC தண்ணீர் கேட்டேன், கொடுக்க மறுத்து விட்டார். அது மட்டும் இல்லை, நானே நேரிலே அவர் சந்தித்து இது குறித்து பேசலாம் என்று வாய்ப்பு கேட்டேன், அதற்கும் அவர்கள் மறுத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நமக்கு தீர்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இப்பொழுது உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்து விட்டது. நமக்கு எந்த கோரிக்கை வைக்கிறது என்றாலும் சரி, காவிரி மேலாண்மை ஆணையத்திடத்திலே நமக்கு கோரிக்கை வைப்போம், அந்த கோரிக்கையை தீர்க்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில். ஆகவே யாரையும் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை கிடையாது.
ஆக அந்த தீர்ப்பை நாம் பெற்றுக்கின்றோம். நம்முடைய உரிமையை நிலையாட்டுவது காவிரி மேலாண்மை ஆணையம், இதுதான் சட்டத்தினுடைய நீதி. ஆகவே அந்த முறைப்படி அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தாங்க நான் சொன்னேன். நிலத்தடி நீரை செறிவூட்டுவதற்கு பருவக்காலையில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும். அதற்கு தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட அளவு ஏரிகளை எடுத்து அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளே பயன்படுத்தி அந்த ஏரியில் வண்டல் மண்ணை அள்ளி அவர்கள் விவசாயிகள் இயற்கை உரமாக தன்னுடைய நிலத்திற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். மேதி மண்ணை அள்ளி ஆழப்படுத்தி கரையை பலப்படுத்துவார்கள். வரத்து கால்வாய் சுத்தப்படுத்துவார்கள். உபரி நீரை வெளியேற்றுகின்ற அந்த கால்வாய் சுத்தப்படுத்துவார்கள். மதையை செய்வார்கள். இதற்குத்தான் அரசு முழு தொகையும் அவர்கிட்டே கொடுத்து செயல்படுத்துகின்றோம். நீங்களே என்னங்கிறீங்க, ஒருத்தருக்கு ரெண்டு லாரி போறீங்க, இதில் புக் பண்ணும்போது ஒரே நிமிஷம் சொல்கிறத கேளுங்க, ஒரே நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் சொல்கிற பதிலே சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க, ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே அப்பார்ட்மெண்ட்டுக்கு 10 லாரி புக் பண்ணுறாங்க. எப்படி கொடுக்க முடியும் முதல்ல அதை தெரிஞ்சுங்க. மக்கள் வந்து அன்றாட தேவைக்கு அல்லல் படுகின்ற நேரத்தில் எல்லாத்துக்கும் இப்போ உரிமை இருக்கு. எல்லாரும் இதில் பங்கு பெற வேணும். தனக்கு மட்டும் தண்ணி கிடைச்சா போதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஆன்லைன் புக் பண்ணுறீங்கன்னா பணக்காரர் வசதி படைச்சவங்க ஏதோ ஒரு வழியில் தண்ணீர் பெற்றுக்கொள்வாங்க. ஏழை எளிய மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேணும். அவர்களுக்கு வழி இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் தான் முதல் பிரச்சனை. அதெல்லாம் நாங்கள் அரசு செயல்பட்டுருக்குது. இன்றைக்கி நீங்கள் வசதி படைச்சவங்க எப்படி வேணாலும் தண்ணி வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதில் வசதி வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட்டில் இடம் நிலத்தில் தண்ணி எடுத்தோ இல்லது நிறைய சுற்றுவட்டாரத்தில் நிலம் வச்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கின்ற தொழிலதிபர்களும் சரி, பல வசதி படைத்தவர்கள் சுற்றுவட்டாரத்தில் நிறைய நிலம் வச்சுருக்கிறாங்க. அதிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்கெல்லாம் ஏற்கனவே அப்பார்ட்மெண்ட் இருக்குது, சர்வீஸ் சார்ஜுன்னு வாங்குறாங்க. அதை அவர்கள் பயன்படுத்தி தண்ணீர் கொடுக்கணும். அது அவருடைய கடமை. தனியாக இருக்கலாம், தனித்தனியாக அப்பார்ட்மெண்ட் வச்சு வசதியாக எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, இருக்கிற நீரை பயன்படுத்த வேண்டாம். எங்களை பொறுத்த ஒரே நிமிஷம் இறங்க ஒரு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் முழுசாக சொல்லணும். இதை சொல்கிறேங்க, நடுத்தர மக்களுக்கும் நாங்கள் தண்ணீர் வழங்குவதற்கு முடிந்தளவு கொடுத்துட்டுக்குறோம். ஏன்னா இருக்கிற தண்ணி உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். நீங்கள் இன்னும் 4 மாதத்துக்கு தண்ணீர் நம்ம கொடுக்கணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் கொடுக்க, ஒரே நாள் கொடுக்கலாம், கொடுக்கலாம், ஒரே நாள் 1000 MLD கொடுக்கலாம். ஆனால் இன்னும் 4 மாதத்துக்கு தண்ணி அனுப்புவீங்க. நமக்கு இயற்கை பொய்த்து விட்டதே, பருவமழை இல்லையே. இன்றைக்கி வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து 11வது மாதம் 12வது மாதம் தான் கிடைக்கும். அது வரைக்கும் சீரான தண்ணீரை கொடுக்க வேண்டும். நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு இருக்கின்றது ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் எவ்வளவு நீர் எடுத்து மக்களுக்கு வழங்க முடியுமோ அந்த நீரை நாங்கள் எடுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரயிலிருந்து தண்ணி கொண்டு வரோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் ஏற்கனவே ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இவ்வளவுதான் வாடகை என்று நிர்ணயிக்கப்பட்டுகிறது. ஆனால் அவர்களுக்கு வேகமாக தேவை என்று கருதினால் கூடுதலான தொகை கொடுத்து வாங்குறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவர்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேணும், வசதியாக இருக்கிறாங்கன்னா ஒரு 4000 ரூபா சேர்த்து கொடுத்துவாங்க. இதனால் மற்றவர்களுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருது. ஒருவர் கொடுக்கறதுனால ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்கள, ஏன் நீங்கள் கொடுக்குறான்னு. லாரியில் பொறுத்த வரைக்கும் தண்ணி டேங்க பற்றி குறிப்பிட்ட சீசனுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி மற்ற லாரி மாதிரி ஒரே நிமிஷம் நீங்கள் இருங்க, நான் சொல்கிறேன். அதாவது இருங்க, ஒரே நிமிஷம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க. அதாவது தண்ணி டேங்க் லாரி குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. நீங்கள் நிறைய லாரி கிடையாது, நிறைய லாரிகள் இருந்தால் எந்த லாரி வேணால் எடுத்து பயன்படுத்தலாம். இந்த லாரியில் அப்படி இல்லை. இது இப்போதான் இது மாதிரி இந்த வருஷம் தான் இவ்வளவு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுது வறட்சினால. ஆக இருக்கிற லாரி வச்சு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். இருக்கிற லாரிகளே நாங்கள் பெரும்பாலான லாரிகள் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் கொஞ்சம் லாரி தான் இருக்குது. அந்த லாரிக்காரர் என்ன நினைக்கிறாங்க, எங்கே அதிகமாக கூடுதலாக கிடைக்குது அங்கே போய் செய்கிறாங்க. ஏன்னா இதுக்கு டேங்க் லாரி கட்டணும். இதுக்கு டேங்கர் லாரி குறிப்பு இதையும் நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் பரிசீலனை பண்ணிட்டோம். ஏற்கனவே இது மாதிரி வந்த பிரச்சனையும் இன்றைக்கி கூட்டத்தில் ஆலோசனைப்பட்டது. ஏன்னா நமக்கு இவ்வளோதான் லிமிட்டட் லாரி இருக்குது. இந்த லிமிட்டட் லாரி வச்சுட்டு தான் நாம் பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா அவள் இல்லைன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவீங்க, நாலாம் ஸ்ட்ரைக் பண்ணிங்களா, குடிநீர் வழங்க முடியாது, இன்னும் தட்டுப்பாடு அதிகமாகிடும். அவை எல்லாமே பிரச்சனை, நடைமுறை பிரச்சனை நிறையா இருக்குது. நீங்கள் இது மாதிரி எந்த இடத்துல இது மாதிரி சொன்னீங்களோ உடனடியாக சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது தரமற்ற குடிநீரை எங்கு தயார் செஞ்சு விநியோகம் செய்கிறாங்களோ அதை சுட்டி காட்டினால் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கும். அரசாங்கம் அதற்கு என்று ஒரு ஸ்கோட் அமைச்சு அங்கங்கே நீரெல்லாம் பரிசோதனை செஞ்சு அந்த நீர் குடிப்பதற்கு தகுதியான நீரா என்று ஆய்வு செஞ்ச பிறகு தான் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். ஆக அனுமதி இல்லாமல் யாராவது நீர் எடுத்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. அதாவது நீங்கள் தம்பி கேட்டுக்கங்க, இன்னைக்கு
நிதி ஆயோக் கூட்டத்தில் இதை பற்றி நான் பேசினேன். நான் பாரத பிரதமருடைய கவனத்தை கொண்டு வந்தேன். இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட வறட்சியான காலகட்டத்தில் மழை சேகரிப்பு திட்டம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதன திட்டம் என்று கோடிட்டு காட்டி இதை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதே போல் அதை பின்பற்றி இன்றைய தினம் மேதகு குடியரசு தலைவருடைய உரையில் இடம்பெற்றிருக்குது. அதே போல் கங்கை புனிதமாக்குவதற்காக அந்த கங்கை நதியை சுத்தப்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகிறது. அதையும் சுட்டிக்காட்டினேன். காவிரியும் ஒரு புனிதமான நதி நீர். காவிரி நதி நீரில் அந்த சுத்தப்படுத்துவதற்காக நடந்தாய் வாளி காவிரி என்ற தலைப்பை கொடுத்து பாரத பிரதமரிடத்தில் எடுத்து சொன்னேன். நேரிலே அவர் இல்லத்திலே சந்தித்த பொழுது இதை விளக்கமாக சொல்ல அவரும் கேட்டறிந்து அந்த அடிப்படையிலே மேதகு குடியரசு தலைவருடைய உரையில் நம்முடைய காவிரி நதி நீரையும் காவிரி ஆற்றையும் இது சேர்த்திருக்கிறாங்க. அதை கங்கை எப்படி சுத்தப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு, அதே போல் காவிரி நதியும் சுத்தப்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாரத பிரதமர்களுக்கு நாங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்ற தந்தமைக்காக இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். எல்லாமே இப்போ நம்ம குறிப்பிட்ட அளவு தான் நம்ம தண்ணீரை அதை உற்பத்தி பண்ணுறோம். உற்பத்தி பண்ண இப்போ வறட்சியாக இருக்கிற நேரத்தில் எல்லாமே வெளியில் போயிட்டே இருக்குது, டிப்போவில் போயிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் திடத்தினா நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கேட்டுகிட்டு தான் இருக்கார், எல்லா பகுதிக்கும் பிரித்து கொடுக்குறதுக்காக. ஒரே பகுதியில் முதல் கொடுத்துட்டு இருந்தோம், மற்ற வாண்டட் கம்மியாக இருந்தது முதல். இப்போ அம்மா குடியினருடைய ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. அதனால தான் இருக்குது, நாங்கள் எவ்வளவு அம்மா குடியில் தயாரி கொடுக்குமோ அந்த அளவுக்கு தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஒரே நிமிஷம், அதே போல் சில பத்திரிகைகளும் செய்தியில் வந்தது, பள்ளிகளுக்கு தண்ணீர் இல்லை, விடுதிகளுக்கு தண்ணீர் இல்லை. அது தவறான செய்தி. விடுதி உரிமையாளராக என்னை சந்தித்து பேசுனாங்க, எல்லா விடியிலும் திறந்து தான் இருக்கின்றது, எல்லா விடியலுக்கும் தேவையான தண்ணீரை அவர்கள் முன் ஏற்பாடாக செய்து அதை பயன்படுத்தி வருகிறார்கள். அதே போல் எல்லா பள்ளிகளுக்கும் தடையில்லாமல் தண்ணீரை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்து அந்த தண்ணீரை வழங்கி கொண்டிருக்கின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். பிரைவேட் லாரியை பற்றி சொன்னீங்க, கட்டணம் வசூல் அதிகமாக சொல்லணும். அதுக்கு ஒரு கூட்டத்தை நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஏற்கனவே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்குது. மீண்டும் இப்படிப்பட்ட புகார் வந்த காரணத்தினாலே அவர்கள் சீரான கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அரசு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் அவர்கள் இடத்துல அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட லாரி அசோசியேஷன் இடத்துல பேசி இந்த கட்டணத்தை ஒரே சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டார். இது மனசாட்சிப்படி அனைவரும் நடந்து கொள்ள, தண்ணீரை வந்து அரசியல் ஆக்கக்கூடாது. இது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை, இன்றிமையாக தேவை. எல்லாருக்கும் நீர் கிடைக்க வேண்டும். ஆகவே இது எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஆகவே அரசியல் கட்சி பிரித்து பார்க்கக்கூடாது.